கங்கை கொண்ட சோழன் பாகம் ஒன்று அத்தியாயம் நாற்பத்தி நான்கு அத்தையிடம் போய் விடை கொண்டு வர வேண்டும் அத்தனை பேரையும் வர சொல்லுங்கள் அத்தைக்கு கொடுப்பதற்கு பழங்களும் புஷ்பங்களும் எடுத்துக்கொள் அத்தைக்கு மேலே போர்த்தி கொள்ள சீனத்து பட்டில் சால்வை ஒன்றை எடுத்துக்கொள் குந்தவையை வர சொல்ல வேண்டாம் என்னுடைய மனைவியர் மட்டும் வந்தால் போதும் அதிகாரிச்சிகளை முன்னே அனுப்பி என் வருகையை தெரிவித்து விடுங்கள் அத்தை தயாராக இருக்கட்டும் அவருடைய அந்தப்புறத்தில் திடுமென்று நுழைவது நன்றாக இருக்காது ராஜேந்திர சோழர் இவ்வாறு கட்டளையிட அவர்கள் எல்லோரும் பரபரப்பானார்கள் திருபுவனமாதேவி கிளம்பலாம் என்று சொன்னதும் மன்னர் சால்வையை மேலே போர்த்தி கொண்டு உடைவாளை இடுப்பில் தரித்துக்கொண்டு தன்னுடைய அந்தப்புறத்திலிருந்து குந்தவையாரின் அந்தப்புறத்துக்கு நடுவே உள்ள சிறிய பாலத்தை கடந்தார் அது ஒரு திறந்தவெளி பாலம் அங்கிருந்து பார்த்தால் அரண்மனை வாசல் தெரியும் அரண்மனை வாசலில் போர் வீரர்கள் கூட்டம் அதிகம் இருந்தது சற்று நேரம் அதை கவனித்துவிட்டு அவர் தொடர்ந்து நடந்தார் அவர் வந்ததும் வாசற் கதவு திறக்கப்பட்டது முன்னே ஒரு அதிகாரச்சி வணங்கி வழிகாட்ட கொஞ்சம் இருளான அந்த இடத்தில் விலக்குழியை காட்டியபடி இன்னொரு பெண்மணி நடந்து வந்தாள் திரும்ப மறுபடியும் வெளிச்சம் வந்தது நீண்ட மேற்கத்திய நடையில் நடந்து போய் குந்தவையாரின் அறைக்குள் நுழைந்தார் ஆசனத்தில் அமர்ந்திருந்த குந்தவையார் எழுந்து நின்று வருக வருக மன்னர் மன்னரே வருக என்று கை நீட்டி வரவேற்றார் என்ன அத்தை இது நான் ராஜேந்திரன் உங்களுடைய மருமகன் உங்களை காண வந்திருக்கிறேன் என்று பணிவோடு மன்னர் கை கூப்பினார் என்னதான் நீ எனக்கு உறவானாலும் என்னதான் என்னுடைய தம்பியின் பிள்ளையானாலும் இந்த சோழ சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி முடிசூடிய மன்னன் பண்டித சோழன் வீர சோழன் உன்னை நான் எழுந்து நின்று வரவேற்காமல் வருக வருக மாமன்னா என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்வது உள்ளே வா என்றார் பெரிய குந்தவை தேவியார் ஏன் அங்கேயே நிற்கிறீர்கள் அனைவரும் உள்ளே வாருங்கள் என்று ராஜேந்திர சோழரின் மனைவியருக்கு கட்டளையிட அவர்கள் உள்ளே வந்தார்கள் இரண்டு பேரும் மிக நீண்ட ஒற்றை ஆசனத்தில் மூலைக்கு ஒருவராய் உட்கார்ந்து கொண்டார்கள் நடுவில் உள்ள ஆசனத்தில் தட்டுக்கள் வைக்கப்பட்டன என்ன சம்பிரதாயமடா இது ஒரே வீட்டிற்குள் மாறி மாறி தட்டுக்கள் கொடுத்து கொள்ள வேண்டுமா அவன்தான் சொல்லுகிறான் என்றால் நீங்கள் அதற்கு மேல் குந்தவை அத்தை அழுத்து கொண்டாள் முக்கியமான காரியமாக கிளம்புகிறேன் ஆகவே சொல்லிவிட்டு போகலாம் என்பது என் எண்ணம் அப்படி சொல்லும் பொழுது வெறும் கையோடு போக வேண்டாம் என்பதும் என் எண்ணம் என்று ராஜேந்திர சோழர் சொல்ல தெரியும் ராஜேந்திரா நீ என்ன சொல்ல வருகிறாய் என்று யூகிக்க முடிகிறது ஆனாலும் உன் வாயால் சொல் என்ன விசேஷம் என்று கேட்டார் குந்தவை அத்தை தஞ்சையை விட்டு இடம் பெயர்ந்து ஜெயங்கொண்டத்தில் நான் கட்டிக்கொண்டிருக்கிற அரண்மனைக்கு குடிபெயரப் போகிறேன் முக்கால்வாசி வேலைகள் முடிந்துவிட்டன இன்னும் சிறிது வேலைகள் இருக்கின்றன சுண்ணம் அடிப்பது போன்ற விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் மர நாற்காலிகள் கட்டில்கள் பஞ்சு மெத்தைகள் பரணைகள் போன்றவைகள் போக வேண்டும் சமையல் அறைக்கு உண்டான விஷயங்களும் போக வேண்டும் குளிப்பதற்காக மேல்நிலை தொட்டி கட்டி கயிறுகள் மூலம் தண்ணீர் ஏற்றி அங்கிருந்து குளியல் அறைக்கு அருவி போல தண்ணீர் கொட்டுவதற்கு ஏற்பாடு ஆகியிருக்கிறது நீர் ஊற்று போல சில விஷயங்களை செய்திருக்கிறார்கள் மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது நித்த வினோத பெருந்தச்சன் அற்புதம் செய்கிறார் குளியல் அறை பார்த்ததும் அப்போதே குளிக்க வேண்டும் என்று தோன்றியது ஆனால் தயாராகவில்லை என்று கைவிரித்து விட்டான் அவன் ஆமாம் ஆமாம் நீ நீரில் கூத்தடிக்க ஆரம்பித்தால் ஒரு நாள் போதாதே என்று அத்தை சொல்ல அங்குள்ள ராஜேந்திர சோழரின் மனைவிகள் வெட்கப்பட்டு சிரித்தார்கள் வீரமாதேவி எப்படி இருக்கிறாய் அத்தை திரும்பி வீரமாதேவியை கனியுடன் பார்த்தார் நான் நலமாக இருக்கிறேன் ஆனால் இவர் என்னை அழைத்து கொண்டு போக மாட்டேன் பறவையாரை அழைத்து போகிறேன் என்று சொல்லுகிறார் பறவையா போருக்கா என்ன இது விளையாட்டு அவள் கொஞ்சம் நோய்மையான பெண் அல்லவா எத்தனை நாள்தான் நோய்மையாக இருப்பது அத்தை கொஞ்சம் வலுவர வேண்டும் என்பதற்காக தான் போர் பார்க்க அவளை அழைத்து போகிறேன் அதுவும் தவிர என் உணவுகளுக்கு என்னுடைய அதிகாரிச்சிகளை மட்டும் நம்பாமல் சற்று சரியாக உணவு கொடுக்க வேண்டும் என்பதும் என்னுடைய எண்ணம் வீரமாதேவி வேண்டாமா அதற்கு இல்லை பிற்பாடு அழைத்து கொள்கிறேன் அதை தவிர வேறு ஒரு வேலை வீரமாதேவிக்கு இருக்கிறது அது என்ன வேலை நான் இந்த இடம் விட்டு நகர்ந்ததும் ஒரு நல்ல நாள் பார்த்து இவர்களையெல்லாம் நீங்கள் ஜெயங்கொண்டத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ன தேதி என்பதை கிருஷ்ணன் ராமன் குறித்து தருவார் அப்படி நேரம் குறித்து தந்த பிறகு இவர்கள் அத்தனை பேரும் அந்த இடத்திற்கு குடிபெயர வேண்டும் அந்த குடிபெயர்தலை வீரமாதேவியின் தலைமையில் செயல்பட வேண்டும் அவர்களை அன்போடும் ஆசியோடும் நீங்கள் வழி அனுப்பி வைக்க வேண்டும் என்னுடைய இடம் இப்போது உங்களுக்கு சொந்தம் நான் குடியிருந்த அறையில் நீங்கள் வந்து குடியேறலாம் அத்தை என்று ராஜேந்திர சோழர் சொல்ல இல்லை ராஜேந்திரா இந்த இடம் விட்டு நான் போவதில்லை நீ குடியிருந்த இடத்தில் உன்னுடைய மைந்தர்கள் யாரையாவது குடிவை என்றார் அவர் சரி உங்களுக்கு வேண்டாம் என்றால் என்னுடைய இடத்தை என் மகன் ராஜ ராஜதித்தன் எடுத்துக்கொள்ளட்டும் நீங்கள் வரமாட்டீர்கள் என்று தெரியும் இருந்தாலும் உங்களுக்குத்தான் முதல் உரிமை என்று சொல்வதற்காக நான் இந்த வார்த்தையை சொன்னேன் ராஜ ராஜாதித்தன் எப்பொழுது இந்த இடத்திற்கு குடிபெயரலாம் என்று ஆவலோடு இருக்கிறான் என்றார் உன்னுடைய தகப்பனாருக்கு பதினாறு மனைவிகள் இப்பொழுது தான் உயிரோடு இருக்கிறார்கள் அவர்களையும் சந்தித்து விட்டு வா நான் ஆள் அனுப்பி இருக்கிறேன் வந்து விடுவார்கள் இப்போது எல்லோருமே நோன்பு நோற்று துறவு கோலம் பூண்டிருப்பதால் அதிகம் பேச மாட்டார்கள் ஆனால் அவர்கள் ஆசைகள் உனக்கு எப்போதும் உண்டு என்றார் குந்தவை பெண்கள் பலர் வர ராஜேந்திர சோழ எழுந்து நின்றார் கை கூப்பினார் ஒவ்வொரு பெண்ணாக போய் பணிந்து நின்றார் யார் யார் என்று முகம் பார்க்கவில்லை தகப்பனுடைய மனைவியர் என்பது நன்கு தெரிந்தது எல்லோரும் அவர் தலையில் கை வைத்து ஆசிர்வதித்தார்கள் வெற்றி உனதே என்று சொன்னார்கள் மெல்ல பின்னடைந்தார்கள் மறுபடியும் ஆசனத்தில் குந்தவைக்கு அருகில் ராஜேந்திர சோழர் அமர்ந்து கொண்டார் சரி என் புருஷன் எங்கே நீ வந்து சொல்லுவது போல அவர் சொல்லிக் கொள்வாரா அல்லது ஒன்றும் சொல்லாமல் உன்னோடு ஓடி போய் விடுவாரா என்று குந்தவை அத்தை கேலியாக கேட்டார் அம்மா அவர் வாசலில் காத்துக்கொண்டிருக்கிறார் ராஜேந்திர சோழர் போனதும் பிறகு தான் வரலாம் என்று நினைத்திருக்கிறார் என்றார் ஒருவர் என்ன கொடுமையடா இது ராஜேந்திரா ஏன் இப்படி என் புருஷனை ஓரம் கட்டி வைத்திருக்கிறாய் என்று சொல்ல எல்லோரும் வாய்விட்டு சிரித்தார்கள் வர சொல்லுங்கள் அவரை நான் இருக்கும்போது வருவதற்கு என்ன தயக்கம் ராஜேந்திரர் கட்டளையிட்டார் இருக்கலாம் தயக்கம் இருக்கலாம் வீரமாதேவி பேசினாள் என்ன தயக்கம் ஏன் அப்படி சொல்கிறாய் வீரமாதேவி ராஜேந்திரர் கேட்டார் அவர் கட்டிக்கொண்டு அத்தையின் கன்னங்களில் முத்தமிட்டு விடைபெறலாம் என்று ஆசைப்படலாம் அத்தைக்கு சரியாக வருமா அல்லது அவருக்கு தான் சரியாக இருக்குமா நீங்கள் இருக்கும்போது இதையெல்லாம் செய்ய முடியாது என்று வீரமாதேவி சொல்ல புரிந்துவிட்டதடி புரிந்துவிட்டது குந்தவையார் உறக்க கத்தினார் உன் கன்னத்தில் முத்தமிட்டுவிட்டு ராஜேந்திரன் போக வேண்டும் என்று சூசகமாக சொல்கிறாய் இல்லையா என்று அவர் சொல்ல மீண்டும் சிரிப்பொலி எழுந்தது வந்தியத்தேவர் உள்ளே நுழைந்தார் வாழ்க மருமகனே என்று கை உயர்த்தினார் வாருங்கள் மாமா அவர் எழுந்து நின்று கை கூப்பினார் அத்தையிடம் விடைபெறுவதற்காக வந்தேன் ஜெயங்கொண்டத்தில் இடம் இடம்பெயர்வதற்காக உத்தரவு கேட்டேன் அவர்கள் ஆசிர்வாதம் கொடுத்திருக்கிறார்கள் ஒரு நல்ல நாள் பார்த்து என் மனைவியரை அனுப்பி வைக்க சொன்னேன் மற்றபடி கீழே சாளுக்கியத்தின் நிலைமைகளை நீங்கள் அத்தையிடம் பேசியிருப்பீர்கள் அத்தைக்கு தெரியாத ஒரு விஷயமும் இங்கு நடக்காது அத்தை உங்களிடம் ஒன்று கேட்க வேண்டும் அந்த வணிதர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று ராஜேந்திர சோழர் கேட்டார் வணிகர்களின் மூன்று பேருக்கு கை பிரித்தாகிவிட்டது இன்னும் மூன்று பேருக்கு கை பிரிபடவில்லை அப்படி பிரித்தாலும் ஒரு கை நன்றாக இயங்காது அவ்வளவு ஒட்டி போய் இருக்கிறது என்றாலும் நிச்சயம் பிரித்து விடலாம் ஒரு கையையாவது இயங்கட்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஓ வலி அதிகம் இருக்கிறதா இல்லை வலியே இல்லாது நன்றாக செய்கிறார்கள் ஒரு நாளைக்கு சில விறக்கடைதான் அறுக்கிறார்கள் மருந்து போட்டு மறுபடியும் ஒட்டி விடுகிறார்கள் மறுபடியும் அறுக்கிறார்கள் நிதானமாக வேலை செய்து கையை பிரித்தெடுக்கிறார்கள் இரண்டு கையுமே இயங்க வேண்டும் என்பதுதான் ஆசை சிலருக்கு அது முடியாது என்றதும் அவர்களுக்கு கவலை என்றார் குந்தவை தேவியார் மேலும் தொடர்ந்து கைகளுக்கு பயிற்சி செய்து கொண்டிருந்தால் இரண்டு கைகளுமே வேலை செய்யும் என்றும் சொல்கிறார்கள் ஆனால் என்ன கோரமடா ராஜேந்திரா அந்த கை இரத்த விழாறாக கிடக்கிறது அள்ளி அள்ளி சாப்பிட்டவன் அம்மா எல்லோருக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தவன் எனக்கே இந்த கதி என்று அந்த வணிகர்கள் அழும்போது மிக வேதனையாக இருக்கிறது கொள்ளையடிக்கலாம் கொலை செய்யலாம் வணிகர்களை அடித்தும் விரட்டலாம் கை அறுத்து கொடுமை செய்கிற பொழுது இது சாதாரண விஷயமாக எனக்கு தெரியவில்லை சோழ தேசத்தின் மீது காழ்பாக எனக்கு தெரிகிறது வேறு என்னமோ இருக்கிறது குந்தவை குமுறினார் என்ன என்று நினைக்கிறீர்கள் அத்தையே இது மத சம்பந்தமான விஷயமாக இருக்கிறது நீ என்ன சாமி கும்பிடுவாயா இப்படித்தானா சிவனை கும்பிடுவாயா விஷ்ணுவை கும்பிடுவாயா இப்படியே கும்பிட்டு கொண்டே இரு என்று சொல்லி இருக்கிறார்கள் சொல்லியே அறுத்து இருக்கிறார்கள் எனவே இது மதத்வேஷம் புத்தர் என்கிற பெயரில் அமைதி என்கிற பெயரில் செய்கின்ற அட்டகாசம் இது புத்த பிட்சுக்கள் சொல்லாமல் ஒரு குழுவிற்கு இப்படி ஒரு எண்ணம் வராது அரசியல் ரீதியான சண்டையாக கூட இருந்தால் பொறுத்து கொள்ளலாம் சைவ சமயத்திற்கு எதிராக வைணவ சமயத்திற்கு எதிராக சண்டை என்றால் இது அடித்து நொறுக்கப்பட வேண்டும் மறுபடி குந்தவையாரிடமிருந்து சீரல் எழுந்தது மனதில் அந்த எண்ணம் இருக்கிறது அத்தை நான் வெகு நிச்சயம் செய்வேன் கடாரத்திற்கும் காம்போஜத்திற்கும் போக வேண்டிய காரணங்கள் அதிகப்பட்டு கொண்டே இருக்கின்றன சேர தேசத்து போர்க்கலன்கள் வந்து நாகையில் தங்கி இருக்கின்றன அந்த போர்க்கலங்கள் மிக பெரிதாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கின்றன அந்த நாவாய்களை நாம் வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தேன் ஆனால் அது போதாது என்று சொல்லிவிட்டார்கள் எனவே அந்த நாவாய்களை வணிகர்களுக்கு வாரி தரப்போகிறேன் கிட்டத்தட்ட பதினாறு நாவாய்கள் அங்கு தயாராக இருக்கின்றன அந்த மரக்கலன்கள் அத்தனையும் அவர்களுக்கே அவர்கள் பட்ட கஷ்டத்திற்காக இந்த பரிசை தரப்போகிறேன் என்றார் ராஜேந்திர சோழர் அற்புதம் வேறு என்ன விஷயம் என்று கேட்க குந்தவை உன்னுடைய மருமகள் ராஜேந்திர சோழனின் தங்கை அவளை பற்றியும் நீ கவனம் கொள்ள வேண்டும் அந்த பெண் பித்து பிடித்தது போல இப்போது தனக்குத்தானே பேசிக் கொண்டிருக்கிறாள் அவளை பேசி மனப்பக்குவம் செய்ய வேண்டும் இது ஒரு முக்கியமான காரியம் என்றார் வந்தியத்தேவர் மேலும் ஒரு மனநிலை பிழன்றவரை அரண்மனையில் வைத்திருப்பது அவ்வளவு நல்லதல்ல அவளுடைய ஜாதகத்திலும் இது மிக மோசமான நேரம் குலதெய்வ வழிபாடு செய்யப்பட வேண்டும் என்று கிருஷ்ணன் ராமன் இன்று காலையில்தான் சொன்னார் அதை உன்னிடம் முக்கியமாக சொல்வதற்காகத்தான் வந்தேன் நல்லவேளை எனக்கு மறந்து போயிற்று குலதெய்வ வழிபாடு மட்டுமல்ல வேறு ஒரு விஷயமும் இருக்கிறது ராஜேந்திரா சொல்லுங்கள் என்றார் ராஜேந்திர சோழர் நாம் சில விஷயங்களை எளிதாக மறந்து விடுகிறோம் நான் எதையும் மறக்கவில்லையே மறந்துவிட்டார் ராஜேந்திரா ஒரு பள்ளிப்படை கோவில் எழுப்பினாயே ஞாபகம் இருக்கிறதா ஆமாம் என்னுடைய சிறிய தாயார் பஞ்சவன் மாதேவிக்கு பள்ளிப்படை எழுப்பினேன் பஞ்சவன் மாதேவி ஒரு உத்தமமான பெண்மணி ராஜராஜரை உருவாக்கியவர் ராஜராஜர் மீது மிகுந்த காதல் உடையவர் உன் தந்தைக்கு மிகவும் பிரியமானவர் அவளுடைய தோளில் சாய்ந்து கொண்டுதான் அவர் ராஜாங்கத்தை செவ்வனே நடத்தினார் அவளும் அவருக்கு ஆதரவாக இருந்தாள் அந்த காரணங்களினால்தானே நாம் எல்லோராலையும் கொண்டாடப்பட்டு சிவகதி அடைந்தால் அவளுக்கு பள்ளிப்படையும் எழுப்பினாய் பழுவேட்டரையர் வம்சமான அந்த அழகிய பெண்மணிக்கு அவ்வளவு பெரிய கோயில் எழுப்பினாயே அதை பாதுகாக்க ஏதாவது ஏற்பாடு செய்தாயா உள்ளுக்குள்ளே காராமணி தோட்டம் போட்டு வாழை மரங்கள் வளர்த்திருக்கிறார்கள் கோவிலுக்குள்ளே உழுது பயிரிட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு பயிரிட நிலமா இல்லை அந்த கோவிலை கவனித்துக் கொள்கிறவர் அங்கிருந்தபடியே பாசனம் செய்யலாம் கேணி இருக்கிறதே இறைத்துக் கொள்ளலாம் என்று இம்மாதிரி செய்கிறாராம் முதலில் காய் போட்டாராம் இப்பொழுது காராமணி தோட்டம் போட்டிருக்கிறாராம் சரியானபடி நாம் காவல் போடவில்லை அங்குள்ள அந்தனர்களை வேளாளர்கள் மிரட்டி உங்கள் வேலை பூஜை செய்வது அதை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட அந்தணர்கள் எதுவும் தெரியாது என்று கைவிரிக்கிறார்கள் ஆனால் பூஜை ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கிறது பூஜை மட்டும் ஒழுங்காக நடந்தால் போதுமா கோவிலை சுற்றி காராமணி தோட்டமும் வாழை தோட்டமும் இருந்தால் பாம்புகள் நகராதா பாம்புகள் நகர்ந்தால் சிவாச்சாரியார்கள் உள்ளுக்குள்ளே போவதற்கு பயப்படுகிறார்கள் மடமட என்று பூஜை செய்துவிட்டு வந்து விடுகிறார்கள் அரைகுறையாக பூஜை நடக்கிறது சிறிய வௌவால்கள் மேலே தொங்குகின்றன புகை போடக்கூட நேரமில்லை என்கிறார்கள் இது தவறாக படுகிறது எனக்கு இதுவும் குந்தவையின் மனோ காரணமாக இருக்குமோ மூத்தோர் சாபமோ என்ற பயமும் வந்தது எனவே அதை உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று தீர்மானித்தேன் யாரே இதற்கு தலைமையாக போட்டு இந்த பள்ளிப்படைகளை சரி செய்து ஏற்பாடு செய்வது ராஜராஜரின் பள்ளிப்படை இருக்கிறது பஞ்சவன் பஞ்சவன்மாதேவியின் பள்ளிப்படையும் இருக்கிறது பட்டமகிஷியின் பள்ளிப்படை இருக்கிறது இன்னும் அதற்கு முன் உண்டான சுந்தர சோழர் பராந்தகர் பள்ளிப்படைகள் எல்லாம் இருக்கின்றன எல்லாம் பாதுகாக்க ஒரு சரியான நபரை நியமிக்க வேண்டும் திரும்ப திரும்ப கிருஷ்ணன் ராமனையா தொந்தரவு செய்வது இந்த வயதில் அவருக்கு எவ்வளவு வேலைகள் என்று குந்தவை தேவியார் கேட்க இல்லை அத்தை எனக்கு ஆள் யார் என்று தெரிந்துவிட்டது ராஜேந்திர சோழர் கை உயர்த்தினார் எல்லோரும் அவரையே பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர் சிறிது நேரம் யோசித்தார் நேற்று கூட அவர் கனவில் வந்தார் என்ன வேண்டும் ராஜேந்திரா என்று கேட்டார் உங்கள் ஆசைகள் வேண்டும் என்று சொன்னேன் கை உயர்த்தி ஆசிர்வதித்தார் இப்பொழுதுதான் அந்த கனவே ஞாபகம் வருகிறது லகுலீச பண்டிதர் அவர் தஞ்சைக்கு வந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன் அதனால்தான் கனவு வந்திருக்கிறது என்றார் ராஜேந்திர சோழர் வந்தியத்தேவர் அவர்களே லகுலீச பண்டிதர் எங்கு இருக்கிறார் என்று விசாரிக்க சொல்லுங்கள் அத்தை நான் விடைபெறுகிறேன் இங்கிருந்து உன்னுடைய பொருள்கள் எது வேண்டும் ராஜேந்திரா அத்தை எழுந்து கொண்டே கேட்டாள் அதெல்லாம் வீரமாதேவி முடிவு செய்யட்டும் வீரமாதேவி இங்குள்ள பொருள்கள் ஏதாவது எடுத்துக்கொண்டு போக வேண்டுமா புது வீடு புதிய பொருள்களை உபயோகப்படுத்துவோமே இதையெல்லாம் ராஜராஜாதித்தன் அனுபவிக்கட்டுமே என்று சொல்ல எல்லோரும் சரி என்று சொன்னார்கள் ராஜேந்திரர் அந்த அந்தப்புறம் விட்டு கைகூப்பியபடி நீங்கினார் அந்தப்புற வாசலுக்கு வந்து நெடுஞ்சான் கிடையாக அத்தையின் கால்களில் விழுந்து வணங்கினார் வாளை எடுத்து அத்தையின் கையில் கொடுத்தார் அத்தை அந்த வாளை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு பவ சோழம் சோழம் என்றும் உனதாகட்டும் என்று அவர் நெஞ்சில் அந்த வாளை வைத்து அழுத்தினார் நெஞ்சில் அழுத்தப்பட்ட வாளை அப்படியே இரண்டு கைகளாலும் பொத்திக்கொண்டு ராஜேந்திர சோழர் பின்னடைந்தார் பிறகு இடுப்பில் சொருகிக் கொண்டார் மனைவிகள் புடைசூழ ராஜேந்திர சோழர் போவதையே அத்தை குந்தவை ஆனந்தமாக பார்த்து கொண்டிருந்தாள் மன்மதன் இத்தனை பெண்களுக்கு நடுவில் வாட்டசாட்டமாக பீமசேனன் போல உடைவாலோடு நடந்து போய்கொண்டிருக்கிறான் அந்த பெண்டுகளுக்கு தான் இவன் மீது என்ன காதல் ஒவ்வொருத்தையும் பார்க்கிற பார்வை இருக்கிறதே அப்பா என்னோடு இரு என்னோடு இரு என்று கெஞ்சுகிறார்கள் அவன் ஆனந்தமாக இருக்கிறான் என்று சந்தோஷப்பட்டாள் ஒரு தாய் போல தன் மகனுடைய காதலை பார்த்து வருகிற சந்தோஷம் அது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்